நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் சாலைகள் தண்ணீரில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான விளைநிலங்களும் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியம் சந்திரசேகரபுரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் தட்டாங்குட்டை ஏரி அமைந்துள்ளது. கனமழையின் காரணமாக இந்த ஏரி நிரம்பியிருக்கும் நிலையில் உபரிநீர் வெளியேறி 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராசிபுரத்திற்கு குடிநீர் வழங்கும் ஏரியாக தட்டாங்குட்டை ஏரி விளங்கியது. 80 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியை ஒரு கட்டத்தில் ஆகாய தாமரைகள் ஆக்கிரமித்தன. மறுபுறம் ஏரியில் இருந்து நீர் வெளியேறும் வழித்தடங்களையும் சிலர் ஆக்கிரமித்தனர். ஆலந்தூர், பட்டணம், ராசிபுரம், கோனேரிப்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள ஏரிகள் நிரம்பிய பிறகே தட்டாங்குட்டை ஏரி நிரம்பும். ஆனால் அந்த ஏரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதன் காரணமாக சிறிய மழைக்கே தட்டாங்குட்டை ஏரி விரைவில் நிரம்புவதோடு உபரிநீர் வெளியேறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டது. தற்போது கனமழையின் காரணமாக ஏரி நிரம்பியதால் அதில் இருந்து வெளியேறிய உபரிநீர் அருகில் உள்ள கரட்டுப்பட்டி, சந்திரசேகரபுரம், முருகம்பட்டி, பாச்சல், ஓனங்கரடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சூழ்ந்தது. சாலைகள் நீரில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனைத் தவிர ஏரியை சுற்றியிருக்கும் 200 ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்களும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். பாதாள சாக்கடை திட்ட கழிவுநீரும் ஏரியில் கலந்து வெளியேறுவதால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இந்த தண்ணினை இந்த ஏரி கடப்போனதுலேருந்து வாட இந்த வட்டத்தில் குடியிருக்க முடியல. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி பூரா வந்து இந்த டிச்சி நாத்தமாகவே அடிக்குது. இந்த பாதாள சாக்கடை போட்டு விட்டு எங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு எங்களுக்கு கெடுதலை பண்ணி விட்டாங்க. இது தொடர்பாக அதிகாரிகளும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கார். இந்த தண்ணி வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல் இங்கே விவசாய நிலம் கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் பாதிப்பு இந்த தண்ணினாலேங்க. இது கவர்மெண்டில் வந்து எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கலை. வராங்க, வந்து அதிகாரிகள்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதெல்லாம் ஏதோ ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு மேலே எதுவும் கண்டுக்கிறது இல்லைங்க. 4 புறங்களிலும் தண்ணீர் சூழ்ந்து 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பரிதவிக்கும் நிலையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.